நம்ம வீட்டிலேயே கரும்பு ஜூஸ் செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாங்க. அதுவும் ஜாக்கரியை வச்சு. என்னடா முட்டாள் மாதிரி பேசுகிற, ஜாக்கரியை வச்சு எப்போ கரும்பு ஜூஸ் பண்ண முடியும்னு தானே கேட்குறீங்க? எங்கள் ஜாக்கரியே கரும்பால் தாங்க செய்கிறாங்க. அப்போ கரும்பு ஜூஸ் செய்ய முடியாதா? கண்டிப்பாக செய்யலாம். ஒரு நல்ல ஜாக்கரியை எடுத்துகிட்டு அதெல்லாம் பொட்டி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு லெமன் எடுத்து அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஃப்ளேவர் கொஞ்சம் மின்ட்டை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக ஒரு கப் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச லெமனு மின்ட்டு ஜாக்கரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சியில் போட்டு அப்படியே பிளெண்ட் பண்ணி எடுத்துங்க. பிளெண்ட் பண்ணி எடுத்தோன்னே கிடைக்கிற ஜூஸை அப்படியே வடிகட்டி ஒரு கப்பில் ஊற்றி கூடவே கொஞ்சம் ஐஸை போட்டு கலக்கி குடிச்சு பாருங்கள். அப்படியே வெயிலுக்கு அந்த நம்ம ஜாக்கரியோட ஃப்ளேவர் இருக்கும், அப்படியே கரும்பு ஜூஸோட ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். உண்மையிலே மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ முடிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. Thank you.